பாகிஸ்தானில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அரங்கேறியிருக்கு. அந்த நாட்டினுடைய பிரதமர் இம்ரான்கான் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். இதை ஏற்கனவே நம்ம பிரசாத் சிக்னேச்சரில் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது, தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கு பாகிஸ்தான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு பிரதமர் கூட 5 ஆண்டுகளை நிறைவு பண்ணவே இல்லை. ஓட்டு போட்டு தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சு 1948 இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஒருத்தர் கூட 5 ஆண்டுகளை நிறைவு பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயந்தான். சரி, அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துருவோமா. இப்போது அந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் அப்படிங்கிறவரே சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார். அவர் எவ்வளோ வருஷம் பீரியடில் உட்காந்துருக்காருனா 4 வருஷம் 63 நாட்கள். இதுதான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான அளவில் ஒரு பிரதமர் வந்து பதவி வகித்த நாட்கள். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா லியாகத் அலி கான். அதோடு அவர் சாப்டர் முடிஞ்சு. அடுத்த 7 ஆண்டுகளில் கவாசா நசிமுதீன், முகமது அலி புக்ரா, சவுத்ரி முகமது, உசேன் சகித், இப்ராஹிம் இஸ்மாயில், ஃபெரோஸ்கான் நாகர் உள்ளிட்ட அந்த 6 ஆண்டுகளில் 6 பிரதமர் மாறியிருக்காங்க. இதில் பாகிஸ்தான்லேயே ரொம்ப கம்மியான அளவில் வந்து பிரதமராக இருந்தவர் யார் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த இப்ராஹிம் இஸ்மாயில் அவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 60 நாட்கள் தான் பிரதமராக இருந்திருக்கார். ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயந்தான் பாகிஸ்தானுடைய நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது. 1958 வரைக்கும் இராணுவ ஆட்சி நடந்திருக்கு. உலகத்திலேயே வந்து இப்படிப்பட்ட ஒரு நாடை வந்து எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. கிட்டத்தட்ட 3 தடவை இராணுவ ஆட்சியும் இங்கே மாறி மாறி நடத்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் 1971 ஒரு 8வது பிரதமராக ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் பேர் வந்து நூருல் அமீன். அவர் வெறும் 13 நாட்கள் தான் பிரதமராக இருந்திருக்காரு. இவர் தான் பாகிஸ்தான்லேயே ரொம்ப குறைவான அளவில் நாட்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் வந்து 13 நாள் மட்டும்தான் பிரதமராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது. அது இவருக்கு கிடைச்ச பெரிய பெரிய அவமானமாக தான் பார்க்கப்படுது. 1973 ஜூல்பிகார் அலி பூட்டோ அப்படிங்கிறவர் 4 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இராணுவ ஆட்சி மலர்ந்திருக்கு. 1977 to 1988 வரைக்கும் இராணுவ ஆட்சி இருந்திருக்கு. 1988 to 1999 வரைக்கும் 5 பிரதமர்கள் மாறி மாறி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க உங்களுக்கு நல்லா தெரியும், முகமது கான், பெனாசிர் பூட்டோ, நவாஸ் ஷெரீப். இவங்க எல்லாமே 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. ஒரு பிரதமராக தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்களால் ஓட்டெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து 5 வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து சிட்டிங்கில் உட்காரணும். ஆனால் பாகிஸ்தானுக்கு மட்டும் சாபக்கேடாக இருக்குது. 1999 to 2008 வரைக்கும் மறுபடியும் இராணுவ ஆட்சியும் அங்கே நிலவுச்சு. 2012 to 2018 வரைக்கும் 7 பேர் பிரதமராக மாறி மாறி இருந்திருக்காங்க. ஜவஹர்லால் கான் ஜமாலி, சவுத்ரி உசைன், சௌகாட் அசீத், யூசுப் ராஜா கிலானி, பர்வேஸ் அஸ்ரப், நவாஸ் ஷெரீப், ஜாகித் ககன் அப்பாசி. இதில் யூசுப் ராஜா மட்டும் 4 ஆண்டுகளை வந்து நிறைவு பண்ணியிருக்காரு. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா சில்லறையாக போயிடுச்சு. இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது பாகிஸ்தானோட எல்லாமே. 2018 வந்து 3 ஆண்டு 223 நாட்கள் யார் வந்து பிரதமராக இருந்திருக்கான்னு பார்த்தா நம்ம இம்ரான் கான். ஒரு நல்ல ஒரு பிளே பாய், பெரிய அளவில் ஒரு அப்பர் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவர், பெரிய கிரிக்கெட் வீரர், அதுக்கப்புறம் நாடாளணும்னு ஆசைப்பட்டு தொடர்ந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டத்துக்கு அப்புறம் பிரதமர் போஸ்டிங்கில் 2018 இன்ன வரைக்கும் உட்கார்றாரு. இன்ன வரைக்கும் இப்போ அவராவது வந்து 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவாருன்னு பார்த்தா ரஷ்யாவில் போய் தேவையில்லாமல் புதின்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய கோபத்துக்காரானார். இப்போவும் புலம்பிகிட்ருக்காரு, அமெரிக்கா தான் வந்து நாங்கள் பிரதமராக இப்போ வந்து என் ஆட்சியை கலைக்கிறதுக்கு காரணம் அமெரிக்கா தான் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட புகார்களையெல்லாம் சுமத்தின இம்ரான்கான் இன்றைக்கி வந்து தன்னுடைய அந்த பதவியை திறந்திருக்கார். அடுத்து பாகிஸ்தானுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்த கட்ட பயணமாக இருக்குது. அதுக்கான பதிலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் அவர் யார், அவருடைய பூர்வீகம் என்ன, அவர் அடுத்து பாகிஸ்தானை எப்படி வந்து நகர்த்திட்டு போக போகிறார் அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரியான நாட்டில் முக்கியமான விஷயங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான விஷயங்களையும் பிரசாத் சிக்னேச்சர் ஏற்கனவே முன்கூட்டியே அதை தகவலாக பதிவு பண்ணிக்கிட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சேனலோட நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. என்னுடைய கையெழுத்து என் மக்களுக்கானது.
நன்றி.